శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాశివి అసద్గురుపరంపరాయే నమః. ఇది పరాధికరణం. నేతి அதை பத்தி கொஞ்சம் அவதாரிய மாதிரி விஜயாமிச்சிருந்தேன். இப்போ இவன் வந்து பூர்வபக்ஷிக்கு பிரம்மான்னு ஒன்னு இல்லை, அப்படி இருந்ததுன்னா கூட அது ரெண்டாம் தரம் தான். அதை காட்டிலும் வசந்தது ஒண்ணு இருக்கு. அவரு வசந்தது ஒண்ணு இருக்குன்னு சொல்றதுக்கு ஹேது குறைன்னு சொல்லணும். இப்படி சொல்றதுனால என்ன லாபம் அப்படின்னா, பிரம்ம காரணவாதத்தை தள்ளிடணும். பிரம்ம காரணவாதமே கிடையாது. பரமாத்மா ஏதாவது என்ன நாஸ்திகவாதம் பண்ணணும். இவாளுக்கு நாஸ்திகவாதம் பண்றதுக்கு ஏதாவது ஒரு இது கிடைக்குமா? ஏதாவது ஒரு படிக்கிறது என்ன, அதை பிடிச்சிருந்தா எல்லாத்தையும் அடிச்சு விடணும். அந்த மாதிரி பிரவர்த்திக்கிறார் பூர்வபக்ஷிகள். எல்லாம் அப்படிதான். ஒவ்வொரு இடத்துலையும் சில இடத்துல மாத்திரம் சில ரிஷிகள் ஆட்சேபிப்பா. அவளுக்கு என்னன்னாக்கா அபிப்பிராய பேதம் உண்டு இருக்கும். அபிப்பிராய பேதம் வந்ததுன்னாக்கா விரோதம் கிடையாது. அபிப்பிராய பேதம் இல்லாம மதபேதமே இருந்துச்சுக்கோங்க, உங்க மதமே தப்பு எங்க மதம் தான் சரின்னு சொன்னாக்கா அதுதான் தவறு. அததான் முழுக்க முழுக்க கண்டனம் பண்ணுவார் சூத்திரக்காரர். அதனால இப்ப என்னன்னா, பிரம்மம்னு ஒண்ணு இருக்குது, அந்த பிரம்மம் நீங்க சொல்றது பரம்பொருள் இல்லை, அதை காட்டிலும் வசந்தது ஒண்ணு இருக்கு. இந்த குமார தேசிகன் நீங்க ஒண்ணு கோடிட்டு காமிக்க போறார். ஏன் என்ன அப்படின்னாக்கா, சேதாசுர இடத்துல சிவ ஏவ கேவலா அப்படின்னு ஒரு பதம் இருக்கு. சிவன் ஒண்டிதான் இருக்கான் அப்படின்லாம் இருக்கு. அதெல்லாம் வச்சுட்டு நீ சொல்ற பரமாத்மாவான சிவன் நாராயணனை காட்டிலும் வசந்தம் ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு சொல்லணும். அதை சொல்றதுக்கோசரம் இப்ப இவ்வளவு தூரம் இவா இது பண்றா ஆக்ஷேபிக்கிறா. சிவ பாரம்யம் சொல்லணும், ருத்ர பாரம்யம் சொல்லணும், விஷ்ணு பாரம்யம் சொல்லக்கூடாது. விஷ்ணுவனுடைய பரத்துவத்தை தள்ளிடணும், அது தேவையில்லை. இதுதான் தேவை. அந்த மாதிரி ஆக்ஷேபிக்கிறான் பூர்வபக்ஷிப்போ. அந்த மாதிரி ஆக்ஷேபிக்கிறான் என்ன அப்படின்னா, அதுக்கு அவன் நிறைய யுக்திகளை சொல்றான். முதல்ல ஒரு யுக்தி, அதாவது இங்க சேதுத்துவ விபதேசம், உன்மான விபதேசம், சம்பந்த விபதேசம், வேத விபதேசம் அப்படின்னு நாலு விதமான விபதேசங்கள் சொல்லப்படுதல், நாலு விதமா சுதிகள்ல சொல்லப்படுறது. சேது அப்படின்னு ஒரு சொல்லுதல், அதாவது நீ எந்த பிரம்மத்தை இவ்வளவு நாளை சாதிச்சியோ அந்த பிரம்மமானது சேதுவா இருக்கு, அணையா இருக்கு. முதல் யுக்தி அவளுடைய பூர்வபக்ஷ யுக்தி. ரெண்டாவது, நீ எந்த பிரம்மத்தை இவ்வளவு நாளை சாதிச்சியோ அந்த பிரம்மத்துக்கு அளவு இருக்கு, அசங்கேயத்துவம் இல்லை, இவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இருக்கு அளவு. மூணாவது, சம்பந்தம் அடையப்பட வேண்டிய வஸ்துவும் அடைவிக்கிற வஸ்துவும் ரெண்டும் ஒண்ணு இல்லை. அடைய வைக்கிற வஸ்து, அடைய வேண்டிய வஸ்து, இந்த ரெண்டுத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. இது அடைவிக்கிறது, அது அடையப்படுகிறது. இது மூணாவது யுக்தி. நாலாவது, வேதமே இருக்கு, வேதமே இதை காட்டிலும் அது வசந்தது அப்படின்னு வேதமா இருக்கு. இந்த நாலு யுக்திகளை வச்சுட்டு பார்த்தோம்னாக்கா, பிரம்மம்னு நீ பரபிரம்மன்னு ஒண்ணு சொன்னேன்னா அதை காட்டிலும் வசந்தது ஒரு தத்துவம் இருக்கு, அந்த தத்துவம் தான் பிராப்தியம். இதோ இது வரைக்கும் நீ உபயலிங்கம் பிரம்ம, அது மாதிரி சொப்ன பதார்த்தங்கள்லாம் சிருஷ்டிக்கிறது பிரம்மம், சுஷுப்தி ஸ்தானத்துக்கு ஆதாரமா இருக்கு, இதெல்லாம் எத்தனை சொன்னோம். இவைகள் அனைத்துமே கீழானதுதான். இதை காட்டிலும் வசந்தது ஒண்ணு இருக்கு, அந்த ஒண்ணுதான் பரமப்பிராப்தியம், அதுவே பரம புருஷார்த்தம். அந்த பரம புருஷார்த்தத்தை அடைய வேண்டியதுதான் நம்முடைய சுரூபமே தவிர்த்து இதுவரையும் நீ சொன்ன பிரம்மத்தை அடைய வேண்டியதில்லை அப்படின்னு ஆக்ஷேபிக்கிற பூர்வபக்ஷிகள். அதை இப்ப கண்டனம் பண்ணணும். பாருங்க, சேத்து சேத்துன்னு அவ சொல்றா, சேத்துன்னு அணைன்னு அர்த்தம்.
பாலம் என்ன பண்றது, இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு ஐஷன் பே ஓடுறது, ஒரு சேத்து இருக்கு பாலம். அந்த பிரிட்ஜ் என்ன பண்றோம், பழைய மழை கொட்டின் இருக்குது, வெள்ளம் போயின்னு இருக்கு, வெள்ளம் போயின்னு இருக்கு. நம்ம எல்லாம் எதுக்கு போறோம் பாருங்க, ராமேஸ்வரம். ராமேஸ்வரம் போகச்ச தனுஷ்கோடி ராமேஸ்வரம் எல்லாம் போச்ச, எப்படி போகணும், சமுதத்து பேர்ல இது கட்டி இருக்கா பாலம், அதெல்லாம் போறோம். அந்த பாலம் என்ன பண்றது, இந்த நுனியிலேருந்து அந்த முனைக்கு கொண்டு விடுறது, இந்த முனையிலேருந்து அந்த முனைக்கு கொண்டு விடுறது. இதுதான் சேதுவனுடைய காரியம், சேது அணையனுடைய காரியம் இதானே. அப்போ இந்த பிரம்மா இருக்குதே பரமாத்மா, நீ சொன்ன பரமாத்மாங்கிற பிரம்மம் ஏஷ சேது திதிருதிஹி அப்படின்னு இருக்கு. என்ன சேது மனை தகிக்கிறான் அப்படின்னு இருக்கோம் இல்லையோ, இந்த சேதுகுன்னு சொன்னாக்கா என்ன அர்த்தம், இங்கேருந்து கொண்டு போய் விடுறவன், கொண்டு போய் விடுறவன்னாக்கா அடைய வேண்டியது வேற, அடைவிக்கிறது தான் இது, அடைய வேண்டியது வேற அடைவிக்கிறது வேற. இப்ப அடைவிக்கிறதுன்றது இந்த நீ சொல்ற பிரம்மன்ற அவன் பூர்வபக்ஷி, இது சேது சத்துவத்தை வச்சுட்டு அவன் விளையாடுறான். அது அங்க வாக்கியம் இருக்கு, அங்க அத ஆத்மா சசேது அப்படின்னு இருக்கு. அத ஏ ஆத்மா, எந்த ஆத்மாவை தனக்கானோ அவன், யார் இந்த ஆத்மாவோ, அவனே சேது, அவனே சேது. சேதுனாக்கா ஒரு கரையிலேருந்து இன்னொரு கரைக்கு கொண்டு போய் விடுறதுன்னு அர்த்தம். அதுதான் நம்ம லோகத்துல பிரசித்தி. அதனால பிரம்மன் தான் சேது. அவன்னா இந்த சேதுவானது நம்மள அதை காட்டணும், வசந்தமா வசந்த பிராபியமான வஸ்து ஒன்று இருக்கு, அதை சேர்ப்பிக்கிறதுக்கோசரம் இந்த பிரம்மமானது சேதுவா உபயோகமா இருக்கு. அப்படின்னா இது வேற, அதுதான் வசதி, அதற்கான இது தாழ்த்தி, இது தாழ்த்தி, அதுதான் இங்க இருக்கு. இன்னொன்னு ஒன்னு சொல்றது வாக்கியமே, ஏனம் சேதும் தீர்த்துவா அந்த அனந்தோ பவதி. இந்த சேது இருக்கே, இந்த சேதுன்றது பரபிரம்மம், பிரம்மம். அந்த பிரம்மத்தை ஏனம் சேதும், இந்த பிரம்மத்தை தீர்த்துவா, தீர்த்துவான்னாக்க தாண்டின்னு அர்த்தம், கடந்து கடங்கிறது, கடக்கிறது, தாண்டது, தீர்த்துவா இதை கடந்து இதை தாண்டி. அந்த சன்னு நீச்சமான சரீரம், அந்த இந்த இடத்துல குருடுன்னு அர்த்தம். அது என்ன அர்த்தம், நீச்சமான சரீரம்னு அர்த்தம். அந்த சரீர உடையவனா இருக்கவன் அனந்தோ பவதி, இவன் குருடன் இல்லாதவன் ஆயிடுறான். என்ன அர்த்தம், ஞானம் எல்லாம் வந்துடுறது, விகசிக்கிறது, அதனால மோட்சத்தையே வணங்கிடுவான், மோட்சத்தையே வணங்கிடுவான். அப்ப என்ன இருக்கு, இந்த பிரம்மமாகிற ஒரு சேது, அந்த சேதுவை தாண்டிட்டோம்னாக்க நமக்கு மோட்சம் கிடைச்சிடும். இதை தாண்டிடணும், அப்ப பிரம்மத்தை தாண்டிடணும்னா என்ன அர்த்தம், பிரம்மத்தை காரணம் வேற ஒண்ணு இருக்குது பிராப்தியம் அப்படின்னு தான் அர்த்தம். அதனால சேது சப்தம் இங்க இருக்கு, அந்த சேது சப்தமானது பிரம்மத்துக்கிட்ட சொல்லப்பட்டிருக்கு, அது ஒரு கரையிலிருந்து இன்னொரு கரைக்கு கொண்டு போய் விடுறதுக்கு தான் உபயோகப்படும். ஆகவே கேவலம் இது பிராபகமா இருக்கு, அடைவிப்பதாக உள்ளது, அடையப்பட வேண்டியதாக அது இல்லவே இல்லை. அதனால ஒன் சித்தாந்தம் தவறு, பரபிரம்மன் நீ சொல்றதெல்லாம் சாதாரண வஸ்துதான், அதை காட்டிலும் வசந்தது வேற வஸ்து இருக்கு, அந்த வஸ்துதான் அடையப்பட வேண்டியது, மோட்சமானது, புருஷார்த்தமானது. அதனால நீ இந்த பத்து பாதங்கள் ஆயிருக்கு, இந்த பத்து பாதங்கள்னால என்னென்ன சொல்லப்பட்டதோ பிரம்மத்தை பத்தி, அது கேவலம் சேத்துதான், ஒரு உபாயம் இங்கே அடையறதுக்கு தான் உபயோகமா இருக்கு, அதை ஒண்டிதான் இங்க ஆகுது அப்படின்னுட்டு சேது உபதேசம். முதல் உபதேசமானது இங்க முதல் ஹேதுவாக அதை காமிக்கலாம் பொறுபக்ஷி. அடுத்த ஹேது சொல்றோம், உண்மானம் உபதேசம். உண்மானம் அப்படின்னா நான் பரிமிதம் அர்த்தம், அளவோட கூடினது, அளவு என்ன அளவு அப்படின்னாக்கா, இப்ப நம்ம எல்லாம் இருக்கோம், நம்ம பொதுவா என் உடம்பு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், புல் நாராயணன் புள்ள மாணவன், சின்ன உடம்பு, சின்ன உடம்புன்றோம். ஏன்னா நமக்கு இது மாதிரி இருக்கு,
இது வந்து அளவோட கூடியதா இருக்கும் இல்லையோ, அளவோட கூடினது போய் எப்படி பணம் பிராப்தியம் ஆகும்? அளவோட கூடினது சாதாரணமா தள்ளிடுவோம், சின்ன சின்ன பணம் தான் நம்ம ஆசைப்பட மாட்டோமே. ஒரு வைஷ்ணவன் எப்படி இருப்பான், பராசர பட்டர்கிட்ட ஒரு ஸ்ரீவைஷ்ணவன் கேட்டேன்னு கேட்டுக்கோ இல்லையோ, ஸ்ரீவைஷ்ணவன் போய் கேட்டேன் ஒரு ஸ்ரீவைஷ்ணவன் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்கிறேன். அதுக்கு பராசர பட்டர் சொன்னார், அழகா என்ன சொன்னார், கொக்கை போல் இருப்பான், கோழியை போல் இருப்பான், உப்பை போல் இருப்பான், உம்மை போல் இருப்பான் அப்படின்னு சொன்னாராம். கொக்கை போல் இருப்பான்னு என்ன அர்த்தம், ஓடு மீன் ஓட ஒரு மீன் வளவும் வருமளவும் வாடி நிற்குமாம் கொக்கு. சின்ன சின்ன மீன் எல்லாம் வந்ததுன்னு வச்சுக்கோங்கோ, அதை ஒப்பிடுமா கொக்கு, பெரிய மீன் எப்போ வருதோ அவரையும் காத்துன்னு இருக்குமா, அது வந்த உடனே அளவுக்கு சாப்பிடுவோம், பிடுங்கி சாப்பிடுவோம், பிடிச்சி முழிஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு ஸ்ரீவைஷ்ணவன்லாம் அல்பமான பலனை எதிர்பார்க்க மாட்டானே, அவனுக்கு வேண்டியது என்னது, நம்ம புருஷார்த்தமான பலன் வேணும். புருஷார்த்தம் நாலு, தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம். அதுல தர்மம் அர்த்தம்ன்றது அது உபேயமாகவும் இருக்கும் உபாயமாகவும் இருக்கும், அதாவது புருஷார்த்தமாகவும் இருக்கும் புருஷார்த்தத்துக்கு சாதனமாகவும் இருக்கும். ஏன்னா தர்மம் இருந்தாதான், தர்மம் பண்ணினாதான் மேல் உபாயங்களை அடைய முடியும், மேல் உபாயங்கிற புருஷார்த்தத்தை. அதே மாதிரி அர்த்தம் ஐஸ்வர்யம் அது இருந்தாதான் காமமோ அல்லது மோட்சமோ அதை அடைய முடியும். அதனால அவைகள் தேவை. காமம்ன்றது அல்பமான விஷயங்கள்ல வைஷயிக சுகம், அது இதெல்லாம் ஒரு வைஷ்ணவனுக்கு முக்கியம் இல்லை, பரம புருஷார்த்தம் தான் முக்கியம். அதனால கொக்கை போல் இருப்பான், கோழியை போல் இருப்பான், ஏற்கனவே சொல்லிருக்கணும். கோழி என்ன பண்ணும், குப்பையில கலரும், தன் காலால் எப்படி இப்படி இப்படி கலரும், கலரிட்டு தனக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கும், உபாதேயத்தை உண்டு தான் எடுத்துக்கும். எது உபாதேயம் இல்லையோ அதை தள்ளிடும். வேண்டிய வேதங்களோடு விரைந்து கிளியிருப்பான் பெரியாழ்வார் பற்றி தனியன். வேண்டிய வேதங்கள் என்ன, வேண்டிய வேதங்கள் அனகராஜா பெரியா சொன்ன வேண்டிய வேதம்னா வேண்டாத வேதம் கூட இருக்குன்னு ஆண்டவன் அது சரிப்பார். அப்படி இல்லைப்பா, வேண்டிய வேதம்னாக்க என்ன அர்த்தம், பரதத்துவத்தை நிரூபிக்கணும், அதுக்கு வேண்டிய வேதங்கள், அதுக்கு வேண்டிய வேதங்களை கொண்டு விரைந்து வெளியிருப்பான்னு அர்த்தம். அதனால இந்த கோழி என்ன பண்ணுமோ கலரி கலரி எது தேவையோ அதை உண்டு எடுத்துப்போம். ஸ்ரீவைஷ்ணவனும் அப்படித்தான் இருப்பான். எல்லா வேதமோ சஸ்திரங்களோ புராணங்களோ ஸ்மிருதிகளோ எதுவாக இருந்தாலும் சரி, என்ன பகுத்து அறிஞ்சு அனாலிசிஸ் பண்ணி தனக்கு எது முக்கியமோ எது உபாதையமோ அதை உண்டு எடுத்துப்பான், உப்பை போல் இருப்பான். அப்படியே பக்தியினால பெருமாள்கோட சேர்ந்துருவான். ஆனா சுரூபைக்கும் இல்லை, விசிட்ட ஐக்கியம் சொன்னமே, ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கும் அச்சேதனத்துக்கும் பரமாத்மாவும் பெருமாளோட சேர்ந்துருவான். ஆனா சேர்ந்தா என்ன பண்ணுவான், உப்பு நீங்க குழம்போ சாத்தமதோ எது பண்ணாலும் சரி, உப்பு போட்டா என்ன ஆகும், கரைஞ்சி போயிடும், பார்க்க முடியாது. ஆனால் அது தனியா தெரியும், ஒரு கல் கம்மியா இருந்துருந்தா உப்பு உப்பு இல்லை செப்பாரு செப்புன்னு இருக்கணும், ஒரு கல் அதிகமா போயிடுத்துனாக்கா கரிக்கிறதுன்னு தனியா அது தெரியும். அந்த மாதிரி ஒரு ஸ்ரீவைஷ்ணவன் பெருமாள் அடைஞ்சிட்டவன்னாக்கா அவன் எப்படி இருப்பான் அப்படின்னாக்கா பெருமாளோட சேர்ந்துருவான். ஆனாலும் அவன் தனித்து நிற்பான், பக்தனாச்சே பரம பகவான் ஆச்சே பெருமாளுக்கு பிடிச்ச பக்தனாச்சே. ஆனால் பிரயோகி ஞானினோத்தியர்த்தம் அகம்சஜ மமப்பிரியாகின்ற பெருமாள் அந்த மாதிரி அப்படி இருக்கிறதுனால உப்ப மாதிரி இருப்பான், உண்மை போல் இருப்பான்னு முடிச்சுட்டார் பராசர பட்டர். உண்மை போல் இருப்பான், நீ எப்படி இருப்பார், எப்படி ஆராய்ச்சி கேட்கிறாரே, கேட்டு கேட்டு தெரிஞ்சு நீ அனுஷ்டிக்கிறாரே, அந்த மாதிரி ஒரு ஸ்ரீவைஷ்ணவன் இருக்கணும், எவ்வளவு விநயமா இருக்க அப்படின்லாம் சொல்றா. அதனால இப்ப என்ன அது ஒரு பரம புருஷார்த்தம்னா நமக்கு எப்படி வேணும் அப்படின்னா அசங்கேயமா இருக்கணும், எல்லையற்ற பரம புருஷார்த்தம் அனந்தமா இருக்கணும். இங்கேயோ சதுஷ்பாத் பிரம்ம ஷோடசகலம் பிரம்ம அப்படின்லாம் வாக்கியம் இருக்கு. இது வந்து இந்த மத வித்தியை இந்த மாதிரி இடங்கள்லாம் இதை வந்து ஸ்பஷ்டமா சொல்றக்கு, ஷோடசகலம் பிரம்ம சதுஷ்பாத் பிரம்ம நாலு பாதம் அல்லது பதினாறு பதினாறு அளவு பதினாறு கலைகள் அம்சங்கள் இருக்கிறது அவ்வளவுதான், பதினாறு அம்சங்கள் தான் நாலு பாதங்கள்னு அப்போ அசங்கியத்தை இல்லை,
சங்கேயத்தும் அதாவது பரிமிதமா இருக்கு, அளவுடன் கூடியதா இருக்கு. இதான் உண்மானவி உபதேசம் பேரு. இந்த மாதிரி இருக்கக்கூடியது போய் எங்கேயாவது பரம புருஷார்த்தமா இருக்குமா? பரம புருஷார்த்தமா இது மாதிரி இருக்காதே. அதனால இத்த போய் எப்படி பிரம்மம் அதுதான் வசந்ததுன்னு சொல்ல முடியும்? அதனால இதை காட்டிலும் ஒருத்தன் வசந்தவனாக இருக்கான், ரொம்ப வசந்தவா இருக்கான். அது மாதிரி இருக்கிறதுனால நீ சொன்ன பிரம்மம் நம்மளை பார்த்து அவன் சொல்றான், ஒரு சித்தாந்தம் சொல்ற பிரம்மமும் சாமான்யமானது, அளவோட கூடினது. ஆனால் நாங்க சொல்ற அதுவோ பிராப்தியமோ அளவற்றது, ரொம்ப வசந்தது. அதனால இவ்வளவு வேணும் நீ வந்து சாதிச்சிய, அது அத்தனையும் சாமானிய விஷயம். அது இது ரெண்டாவது யுக்தி அவன் சொல்லிட்டான். மூணாவது யுக்தி சம்பந்தம். இந்த சேது, சேதுன்னு அணை, பிரம்மம் அணையாக இருக்கிறது. இந்த அணைக்கும் பிராப்தியம் ஒண்ணு இருக்கோ இல்லையோ, அது ரெண்டுத்துக்கும் சம்பந்தத்தை சொல்றது. அமிர்தஸ்ய பரம் சேதும் தக்தேந்தன நிவாரணம். அமிர்தஸ்ய பரம் சேதும், அமிர்தம்னா என்ன அர்த்தம்? மோக்ஷம்னு அர்த்தம், பரம புருஷார்த்தம்னு அர்த்தம். அதை அடையறதுக்கு இது பரம் சேதும், வசந்த அணையா இருக்கு. சாதாரண அணையா இருந்தா கீழே வந்துருவோம், முடிஞ்சு போயிடலாம், எப்படியும் வேணாலும் இருக்கும். ஆனால் இந்த சேத்து இருக்கிறதே இது உடையாது சேத்து. ஆனால் இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போறதுக்கு எப்படி ரொம்ப திருடமான ஒரு பாலம் தேவையோ, அந்த மாதிரியாக இந்த பரம புருஷார்த்தமான அமிர்தத்தை அடையறதுக்கு இவன் சேதுவாக இருக்கான். அமிர்தஸ்ய பரம் சேதும் தக்தேந்தன நிவாரணம். தக்தேந்தனம் அதாவது இவன் சுயம் பிரகாசம், பிரகாசமா ஒரு எரிபொருள், நல்ல காஞ்சி போன கட்டை. அந்த கட்டையில போய் ஒரு அக்னியை வச்சோம்னு வச்சுக்கோங்கோ, உடனே பிடிச்சின்னா அனாயாசமா எரியும். அனாயாசமா எரிய மாத்திரம் ஹோமங்கள் எல்லாம் பண்றோம், ஹோமங்கள் அவ்வாசனம் அக்னி என்னெல்லாம் பண்ணச்ச, அப்படியே அனல் நல்லா எரியும். நல்ல செராவை போட்டோம்னாக்கா பத்தின் எரியும். அந்த மாதிரி இந்திரமான் பரபிரம்மா எரியலாம், புல புலம் ஜொலிக்கிறான். அவன் அவ்வளவு பிரகாசமா இருக்கான், சயன் பிரகாசமாக ஜொலிக்கிறான். அவன் சேதுவா இருக்கான், அமிர்தத்தை அடையறதுக்கு சேதுவா இருக்கான். அமிர்தங்கிறது பிராப்தியம், சேதுன்றது பிராபகம். அதனால சேர்த்திக்கிறது வேற, சேரப்படுறது வேற. அதே மாதிரி அமிர்தசேஷ சேதுகோன்னு முதல்வர்கள் சொல்றது, அமிர்தசேஷ சேது. இந்த பரமாத்மாவானவன் பரம பொருளார்த்தமான அமிர்தத்துக்கு சேதுவாக இருக்கிறான் அப்படின்னுட்டு மூணாவது யுக்தி இருக்கு. சம்பந்தம் முதல்ல கேவலம் அணைன்னு சொல்லிட்டு, அந்த அணைன்றதுக்கு இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போறதுன்னு அர்த்தம், உபகாரம்னு அர்த்தம், அவ்வளவுதான். இப்ப இந்த மூணாவது யுக்தி என்ன? அமிர்தமான பரம புருஷார்த்தத்தை அடையறதுக்கு, அமிர்தமான பரம புருஷார்த்தத்தை அடையறதுக்கு இது சேதுவா இருக்கு, சேதுவா இருக்கு. இதுதான் விசேஷம் இது. அதனால இந்த சம்பந்தம் சொல்றதுன்றது மூணாவது ஹேதுவா எடுத்தது. இப்படி மூணு ஹேதுவா இருக்கிறதுனால இதனாலையும் இந்த பரபிரம்மன்ட்டு நம்ம சொல்றது சித்தாந்தி சொல்றது கீழானதுதான். வசந்தது எது அப்படின்னு, அந்த பிராப்தியமான ஒரு அமிர்தம், அது நாங்க சொல்ற சிவன் இந்த மாதிரிலாம் இருக்கே அதுதான், அதுவே இருந்துட்டு போட்டோம், இது வேண்டியது இல்லை. அதனால இது கேவலம் உபாயம் மாத்திரம், உபாயம். இது அழகான உதாரணம் ஒன்று சொல்ல போற ஜோசியன். அதனால இந்த மாதிரி பார்க்கணும் அது. ஆகவே மூணாவது ஹேதுவும் இப்போ சொல்லப்பட்டாச்சு. நாலாவது ஹேது என்ன அப்படின்னாக்கா பேதவி உபதேசம். பேதவி உபதேசம் என்ன அப்படின்னா பராத்தரம் புருஷம் உபைதி. பராத்து வசந்ததை காட்டுடன் வசந்ததா இருக்கக்கூடிய ஒரு புருஷன் அவனை அடைகிறான். வசந்த ஒத்தன் உயர்ந்தான், அந்த வசந்தவனுக்கான வசந்தம் ஒத்தருக்கான், அந்த புருஷனை அடைகிறான் அப்படின்னு சொல்றது. அப்படின்னு சொல்றது என்ன? அதனாலேயே நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம், இந்த பிரம்மமானது பரமா இருக்கு,
இதை காட்டிலும் பரமாக இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் மோக்ஷம். அங்க அடைய வேண்டியவன் தான் அந்த புருஷன், அந்த புருஷன் தான் வசந்தவன். நீ சொல்ற பரமாத்மா பிரம்மன்றது இல்லை, அது இல்லை. அதே மாதிரி பராத்பரம் எது மகதோ மகாந்தம், பராத்பரம் எது, அதாவது வசந்தவனோட வசந்தது. அது மட்டுமா, பெரியவனை விட பெரியவன் எது, மகதோ மகாந்தம். மகதகனா பெருசுன்னு அர்த்தம், பெருசை காட்டிலும் பெருசா இருக்கிறவன், அவ்வளவு வசந்தவன் அந்த பரமாத்மா. யாரு, பிராபியமான பரமாத்மா. நீ பிராபகமான பரமாத்மாவை சொல்ற, நம்மளை பார்த்து அவன் சொல்றான். நான் அவன் சொல்றது என்னவோ, பிராபியமான ஒரு பரமாத்மா, அவன்தான் மகான். இவனோ மகான் அல்ல, மகாந்தம். அது மாதிரி தேனேதம் பூர்ணம் புருஷேன சர்வம், அந்த புருஷன் இருக்கானே அவனாலேயே இதெல்லாம் வியாபிக்கப்பட்டிருக்கு, வியாபிக்கப்பட்டிருக்கு எல்லாமே. அந்த பரபுருஷன் நாங்க சொன்னமே, அடைய வேண்டியவனோ அடையப்பட வேண்டியவனோ தற்கா, அந்த புருஷன் இருக்கானே அவனாலதான் வியாபிச்சிருக்கு இந்த பிரபஞ்சமே. அதை காட்டிலும் கடைசியில ஒரு வார்த்தை சொல்றான், அதோ எது உத்தரதரம் தத் ரூபம் அனாமயம் தது அரூபம் அனாமயம். அதனால உத்தரதரம் மேல இருக்குன்னு அர்த்தம், அதாக அப்படின்னா கீழே, உத்தரம்னு மேல. நம்ம ஆத்தனால உத்தரத்தில் என்ன இருப்பார் அப்படின்ற பாருங்கோ, அது என்ன அர்த்தம், மேல இருக்கிறதுன்னு அர்த்தம். கீழே இருக்கிறது நீ சொல்ற பிரம்மம், உத்தரதரமா இருக்கிறது நாங்க சொல்ற பரம், பரமபிராப்தியம். அதுவே பரமபுருஷன், அவனை அடையிறது தான் எங்களுக்கு முக்கியம், அதுதான் உனக்கும் முக்கியமா இருக்கணும். ஏன்னா நீ தானே சொல்ற சாஸ்திரி யோனித்வாதன்னு விட்டியே, சாஸ்திரிக்க சமதிகம்யம்னு சொல்றியே, வேதத்தினாலேயே அறிந்து கொள்ளக்கூடியவன் அப்படி நீயே சொல்லி ஒத்துருக்கியே. அதனால உத்தரதரம் அது எப்படி இருக்கும், அரூபமா இருக்கு, ரூபமற்றது, அனாமயம், அதுக்கு வியாதி இல்லாம ஒண்ணுமே இல்லை, எதுவுமே இல்லாம பிணி மூப்பு அது இது ஒரு எதுவுமே கிடையாது, அப்படிப்பட்டதுதான் உத்தரதரமா இருக்கு. அதை அடையிறது தான் இந்த இடத்துல பரம புருஷார்த்தம். இப்படி நாலு விதமான ஹேதுக்கள், இந்த யுக்திகள்லாம் எல்லாம் வேதத்தை கொண்டே சொல்றான் பூர்வபக்ஷி. பார்த்துக்கோங்க, சேது அந்த மாதிரி உண்மானம், அந்த மாதிரி சம்பந்தம், சேதுவுக்கும் அதாவது அடையறதுக்கும் அடையப்படுறதுக்கும் ரெண்டு தான், அதாவது அடையிக்கிறதுக்கும் அடையப்படுறதுக்கும் உள்ள சம்பந்தம். அது மாதிரி வேத உபதேசம், இந்த பிரம்மத்துக்கும் பரமான பிரம்மத்துக்கும் இன்னும் விசேஷமா வசந்ததா இருக்கக்கூடிய பிராப்தியத்துக்கும் வேத உபதேசம் இருக்கு. இப்படி நாடு இருக்கிறதுனால இந்த பரமாத்மாவை காட்டிலும், நீ சொல்ற பரபிரம்மத்தை காட்டிலும் வசந்தமத்தனுக்கான், அவன் தான் இந்த இடத்துல சொல்லப்படுற மோக்ஷம் அமிர்தம் பரம புருஷார்த்தம் பரம பிராப்தியம் எல்லாம் அவன் தான், அவன் சிவனாக இருக்கட்டும். அந்த மாதிரி ஆக்ஷேபம் இங்க. சரி அப்படின்னா இவ்வளவு சாதிச்சுமே பரபிரம்மத்தை பத்தி பத்து பாதத்துல உபயலிங்கம் சொன்னோம், அது இன்னும் இது ஒண்ணும் என்னவோ சொன்னமே, அதுக்கெல்லாம் என்ன சொல்றேன்னாக்கா, அது பேசின்னு ஒரு போடு போடுற பூர்வபக்ஷி ரேக்கியா. அப்படி கிடையாது, நித்தியசூரிகள்லாம் இருக்கா பாருங்கோ, அவள்லாம் கூட பரம உபாதேயாள். அவள்லாம் எப்படிப்பட்டவன்னாக்கா, இந்த ஆதிவாகிகள் சொல்லும் பாருங்க, அர்ச்சிராதி அர்ச்சிராதி கட்டி அது ஆதிவாகிகள்னு அவளுக்கு பேர், எழுந்தருளை பண்றவ, எழுந்தருளை பண்றவ. அதாவது நம்ம இங்கேருந்து கிளம்புறோம், இந்த ஸ்தூல தேகத்தை விட்டுவிட்டு சூக்ம தேகத்தோட கிளம்புறோம், கர்மாவெல்லாம் போயிடுத்து நம்மளை கல ஆக்சன் போச்ச, இவெல்லாம் நம்மளை எழுந்தருளை பண்ணிட்டு போறா ஆதிவாகிகள். அந்த ஆதிவாகிகள் இருக்காளே அவன் அவ்வளோ தூரம் ஆக்சன் போறா, ஆதிவாகிகள் அவ்வளவு தூரம் ஆக்சன் போறா, விரஜாநதி பர்யந்தம் அங்க போன உடனே கீர்த்தனம் ஆடுறான், அதுக்கப்புறம் மனசனாலேயே கடந்துடுறான், கடந்துடணும்னா பரமசுத்தம் ஆயிடுறான். இந்த ஆதிவாயிகள் எப்படி மோட்சத்துல போய் நம்மள பரமாத்மாவோட சேர்த்து விடுவாளோ, பிராப்தியமான சுவாமி இருக்கானே பகவான், அவங்ககிட்ட எப்படி சேர்த்து விடுவாளோ பரம பிராப்தியத்திட்ட, அந்த மாதிரி இந்த பிரம்மமானது பரம பிராப்தியமான அமிர்தம் இருக்கே அதை போய் சேர்த்து விடுறது முத்தனை, அதுதான் இது காரியம், வேற ஒன்றும் கிடையாது.
வேற ஒண்ணுமே கிடையாது. அதனால பிராபகம் தான் இது, அது பிராபகம் தான். அந்த பிராபகமா இருக்கிறத தவிர்த்து இது பிராபியம் என்ன, நீ சொல்ற மோட்சம் அது, நாங்க சொல்றது தான் அது. நீ சொல்ற பிரம்மமோ கேவலம் பிராபகமா தான் இருக்கும், பிராபகமா தான் அது இருக்கும். அதனால பிராபகம்னா அந்த பிராபகமான நீ சொல்ற பிரம்மத்தை காட்டிலும் பிராபியம் வேற ஒண்ணு இருக்கு அப்படின்னுட்டு இங்க ஆக்ஷேபம் பூர்வபக்ஷம். அதுக்கு சமாதானம் சொல்லணும். அதுக்கு சமாதானம் சுவாமி அழக்க போற, இவர் பிராபகம் பிராப்தியம் அப்படின்றது வேற வேற உனக்கு யார் சொன்னா, வேற வேறன்றது தப்பாச்சு, பிராப்தியம் வேற பிராபகம் வேறன்னுட்டு உனக்கு யார் சொன்னா, அதுவே கிடையாது, அதுவே கிடையாது. இதுதான் பிராப்தியம், இதுதான் பிராபகம். பிரம்மமே பிராப்தியம், பிரம்மமே பிராபகம். அதாவது என்ன அர்த்தம், சித்தோபாயமா இருக்கான் எம்பிரமா, சித்தோபாயம் சுப்ராப்தே சாதனஞ்ச ஸ்வயம் இதிகி, தன்னை அடையறதுக்கு தானே சாதனமா இருந்து இருக்கான் எம்பிரமா, தன் அடையறதுக்கு தானே தானே இருந்து இருக்கான். வந்து சுவாமி சிவதரசத்திரை சாஸ்திர நிறைய நிர்வாகம் பண்ணிச்சிருக்கார். அந்த நிர்வாகத்தை நான் பார்த்தோன்னா அவருக்கு தெரியும் அழகா எப்படி நிர்வாகம் பண்ற அப்படின்னாக்கா, இங்கே பொதுவான பண்ணா சரணாகதி பண்ணிடுறோம், பக்தி சரணாகதி பண்றோம், பக்தி யோகா இருக்கு, பக்தி யோகத்தை நடத்த முடியல, நம்மளால பண்ண முடியல, பண்ண முடியாது, சரணாகதி பண்ணிட்டோம். பக்தி யோகம் இருக்கே அப்படின்லாம் கேட்டுண்டு எதை எதை நாம பண்ணலையோ பெருமாள் அவன் நமக்கு அவன் வியாஜ மாத்திரா விளம்பி ஒரு வியாஜத்தை எதிர்பார்க்கிறான் நம்ம கிட்ட, கையை கூப்பிடேன் சேவிச்சுடேன் எங்கிட்ட பிரார்த்திச்சுடேன் சரணம்னு ஒரு வார்த்தை சொல்லிவிடேன் இப்படின்லாம் சொல்லிட்டாக்க உனக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நான் பண்ணிவிடுறேனே அப்படிங்கிறான் பகவான். இப்ப என்ன பண்றான் பெருமாள், பரமகிருப தன்னுடைய பக்தன் கிட்ட அப்படி கிருபையோட இருக்கான். அதனால எந்த எந்த கிருத்தியங்களை இவனால பண்ண முடியலையோ, இந்த முக்தனால எதை எதை பண்ண முடியலையோ அந்தந்த இடத்துல இவன் வந்து உட்கார்ந்து விடுறான். நான் அந்த உபாயத்துல அந்த அம்சம் உன்னால பண்ண முடியலையா, அதுக்கு நான் அந்த ஸ்தானத்துல நான் உட்கார்ந்துக்கிறேன், நான் உட்கார்ந்துட்டு அதை நடத்தி வச்சுடுறேன். சுவாமியும் சேமத்திரி தாக்கிறது. அதனால என்ன ஆகுதுன்னாக்கா சித்தோபாயமா எம்பெருமான் இருந்து விடுக்கான். அவன்தான் நம்மளை வந்து இங்கேருந்து அங்க அச்சின் போய் சேர்த்து விடுறான். அவ்வளவுதான் இங்க சொல்றது. இதான் பிராபகம்னாக்கா, இதான் பிராபகம். சரி, இதுக்கு என்ன பிரமாணம், என்ன பிரமாணம் சொல்லு அப்படின்னாக்கா, ஏன்னா நீ என்ன சொல்லிட்ட, எது பிராபகமோ அதுதான் பிராப்தியம் நீ சொல்ற, அதுக்கு என்ன பிரமாணம், என்ன அதுக்கு பிரமாணம் சொல்லாம நான் எப்படி ஒத்துப்பேன், அது பிரமாணம் சொன்னதால நான் ஒத்துப்பேன், நீ பிரமாணம் சொல்லு அப்படின்னுட்டு கேக்குறா. அதுக்கு பதில் சொல்றது என்ன சொல்ற அப்படின்னாக்கா, அங்க வாக்கியம் இருக்கு, காரணம் சுத்தியா அப்படின்னு வாக்கியம் இருக்கு. காரணம் சுத்தியான்னா என்ன அர்த்தம், சர்வகாரணமாக எது இருக்கிறதோ, பதப்பிரயோகம் பார்த்துக்கோங்க, சர்வகாரணம் சர்வகாரணமாக எது இருக்கிறதோ அது தியானிக்கப்பட வேண்டியது. சர்வகாரணம்னு என்ன அர்த்தம், சிருஷ்டி காரணம், ஸ்திதி காரணம், பிரளய காரணம், அந்த பிரவேச காரணம், நியமன காரணம், மோட்ச காரணம், எல்லாத்துக்கும் காரணம் அது எதுவோ அது நமக்கு தியேயமா இருக்கு, தியானிக்க தகுந்ததாக இருக்கிறது. அதனால அது தியானம் பண்ணணும். மயர்வர மதிரளம் அருளினன் யவனவன் அப்படிங்கிறார் நம்ம ஆழ்வார். மயர்வர அதாவது மயக்கமே இல்லாமல் ஞானமானது அசங்குஜிதமான ஞானம்,
விகசிதமான விபுவான தர்மபுத ஞானத்தை நமக்கு அனுகிரகிக்கிறான். இதுதான் நமக்கு உபேயமானது, இதுதான் மோட்சம். மோட்ச தசையில நம்ம ஞானம் ஒன்னா விரிஞ்சிருக்கும், விகசிச்சிருக்கும். அப்படி இருந்ததுன்னா என்ன பிரயோஜனம் அப்படின்னாக்கா இவன் சர்வஜ்ஞன் ஆயிடுவான். சர்வஜ்ஞன் என்ன அர்த்தம்? நான் எம்பெருமானுக்கு சர்வாத்மனா சேஷன், தாசன். அவனுக்கு கைங்கரியம் பண்றது எனக்கு சுரூபம். அதை வச்சிருந்தா உபாதனம் பண்ணான். அந்த உபாதனம் முடிஞ்ச உடனே இவனுக்கு அதை அனுகிரகிக்கிறான் பகவான். அந்த அதுதான் மயர்வர மதிரளம் அருளினன் யவனவன். மயர்வர மதிரளம் அருளன் யவனவனாக எம்பெருமான் இருக்கான். அதை நமக்கு கொடுக்கறான் இல்லையா? அதனால காரணம் துத்தேய, காரணம் சர்வ காரணமான எம்பெருமான் தியானிக்க தகுந்தவன், தியானிக்கத்தக்கவன். தியானிக்கணும். இத தியானிக்கணும்னா என்ன பண்றது அப்படின்னா, எதை இது ஏற்கனவே நம்ம ஜென்மாத்தியான்னு சூத்திரம் இரண்டாவது அதிகரணம், அதுல என்ன சொல்லிட்டோம்? எது காரண சர்வ காரணமா இருக்கோ அதுவே பிரம்மம் சொல்லிட்டோம். சர்வ காரணம்னாக்க மோட்ச காரணம், மோட்ச காரணம் பிரியும் சொல்லணும். அப்படி சொன்னோம்னாக்க பிரம்மம் தான் அனைத்துக்கும் காரணம்னு ஆறுது. இது பரியந்தம் பூர்வபக்ஷி சித்தாந்தி ரெண்டுமே ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி, அதுக்கும் பேர்ல தான் விசேஷம். இப்ப தத்துவ நியாயம் பாருங்கோ, நம்ம எதை தியானிக்கிறோமோ அதுதான் அடைவோம். எதா கிருதரஸ்மின் லோகே போதி ததைத பிரேத்திய போதிங்கிறது சாண்டில்ய வித்யை. முதல் அத்தியாயம் இரண்டாம் பாதம் முதல் அதிகரணம், சர்வத்திர பிரசித்தி அதிகரணம். அதை தத்துவ நியாயத்தை பத்தி பார்த்துருக்கோம். அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, நம்ம எப்படி உபாசனம் பண்ணோம் அப்படியே அங்க போய் அடைஞ்சிருவோம். அவ பரபிரம்மத்தை சர்வகாரணமாக நம்ம தியானம் பண்ணோம்னா சர்வகாரணமான பரபிரம்மத்தை தான் அங்க அடைவோம். அப்ப என்னாச்சு? எது பிராபகமோ அதுதானே பிராப்தியம், அதுதான் நாம் அடைவோம். அதை மீறி அடைய மாட்டோமே வேற ஒண்ணும். அதனால இங்க காரணம் தியேயா அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அதுதான் அடையணும், அதுதான் தேயம். எது தேயமோ அதுவே பிராப்தியம். எது தியானிக்கப்பட வேண்டுமோ உபாசிக்கப்பட வேண்டுமோ அதுதான் உபேயமாக பிராப்தியமா இருக்கு. அதனாலதான் பிரம்மவிதாப்னோதி பரம் அப்படின்ட்டு இருக்கு. பிரம்மவித்து பிரம்மத்தை அடைந்தவன் பரம் ஆப்னோதி. நம்ம உணர்வு பாஷையார அர்த்தம் பண்றார் ஒரே ஒரு வரி, பிரம்ம வித்து ஆப்னோதி பரம். நாலு விஷயங்கள் என்னென்ன? பிரம்மனாக்க பிரம்மத்தினுடைய சுரூபம். பிரம்ம வித்து அதை தெரிஞ்சுண்டு உபாதனம் பண்றவன் அர்த்தம். அப்ப உபாயம் சொல்லி எடுத்து ஆப்னோதி அப்படின்ன அடைதல்னு ஒரு கிரியை. எதை அடைதல்? பரம் அப்படின்னு பிராப்தியம். பிரம்மமே பரம். அது சொல்லிட்டு என்ன சொல்றது? தேசாத்யுக்தா சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்ம யோ வேதனகிதம் குஹாயாம் பரமே வியோமன் சோஸ்மதே சர்வான் காமான் சஹ பிரம்மணா விபஸ்சிதேதி. அழக்க சொல்லிட்டு போயிடுத்து. பாருங்க, பிரம்மத்தை அனுபவிக்கிறான், பிரம்மத்தினுடைய கல்யாண குணங்களையும் அனுபவிக்கிறான். போக்கிய சாகச்சரியம், போக்கியம் பிரம்மமும் போக்கியம். அவனுடைய கல்யாண குணம் இன்னும் அதிகமா போக்கியமா இருக்கு. கல்யாண குணங்களை தான் அனுபவிக்கிறானோ பிரம்மத்தோட கூட, பிரம்மத்தையும் அனுபவிச்சுட்டு அவனுடைய கல்யாண குணங்கள் தான் ரொம்ப ஆனந்தமா அனுபவிக்கிறான். சர்வான் காமான், காமான்னாக்க அங்க சொல்ற காமியம் தகுதி காமாக கல்யாண குணாகன் பாஷக்காரர். அதனால ஆசைப்படுவது, ஒரு முமுட்சுவுக்கு ஏதாவது ஆசைப்படுவான். அங்க போய் புயல் சாப்பிடணும், தயிர் சாதம் சாப்பிடணும், விளையாடணும்னு ஆசைப்படுவான். அவன் என்ன ஆசைப்படுவான் அப்படின்னா, பெருமாவோட அனுபவிக்கணும், பெருமாவுடைய கல்யாண குணத்தை அனுபவிக்கணும். தேவப்பெருமாள் புறப்பாடாரு போய் சேவிக்கிறோம், என்ன கம்பீரமா இருக்க சிரமம், ஒரே சொட்ட அங்கங்க இடிஞ்சு போன மாதிரிலாம் இருக்கு. அதுதான் அவருக்கு கம்பீரமே. என்ன காம்பீரியம் அனுபவிக்க அனுபவிக்க என்னது நிமிர்ந்து நிற்கிறார். திருக்கு திருமிகள் போய் கேட்டார், இவர் கேட்டார் விவரமானார் ஆறு கேள்விகள், அதுக்கு ஆறு வார்த்தைகள் பதில் சொன்னார். அகமேவ பரம்பிரம்மன்னார். அந்த அகமேவ பரம்பிரம்மன் நிரூபிக்கிற மாதிரி நிமிர்ந்து நிற்கிற இடம், நிமிர்ந்து நிற்கிற இடம்
திருக்குறஞானம் சைத்தர் எங்க தேவப்பெருமான் மாதிரி எங்க திருக்குறள் யமதனுக்கு கம்பீரமா நிக்க தெரியலையான்னு வாஸ்தவம்தான். எப்படி நிக்க முடியும்? ஏன்னா இவர் பெருமாள் அமுதன் குழந்தையாச்சே, குழந்தை தவழ்ந்து தவழ்ந்து வரும், அப்படியே ஆடி ஆடி வரும், இப்படி இப்படி களை வச்சு வரும், அசங்க அசங்கம் அதுக்கு நட சரியா வராது குழந்தைக்கு. அதனால அதால கம்பீரமா நிக்க முடியுமா? குழந்தையா பாருங்க அமுதனை தூக்கிட்டு வரும். அமுதனே குழந்தைன்னாக்கா கோவனோட தாயார் சேவிச்சு பாருங்கோ, பெருந்தேவி தாயார் சேவிங்கோ, ரெண்டு ரெண்டு அனுபவிச்சு பக்கத்துல ஒரு 5 நிமிஷம் இருந்து ரெண்டு தாயாரும் சேவிங்கோ, அப்ப தெரியும் பெருந்தேவி மகாதேவி தான், அவர் பெரிய பிராட்டி. ஆனால் கோமலவெளி தாயாரோ குழந்தை, குழந்தை மாதிரி இருப்பா, அவ்வளவு ஆனந்தமா இருக்கும். ஏன்னா அமுதன் ஒரு குழந்தை என்னக்கா, அமுதன் ஒரு குழந்தை என்னக்கா, இந்த கோமலவெளி தாயா அதை காட்டில ஒரு குழந்தை இல்லையா? குழந்தைக்கு குழந்தைய தானே பிடிக்கும். அத மாதிரி இவர் தேவப்பெருமாள் பரதத்துவத்தை நிரூபிக்கிறார், நிமிர்ந்து நின்று காமிக்கிறார். அதை எப்படி ரசி ரசி அதுக்குதானே ஓடுறோம். அந்த மாதிரி இந்த பிராட்டி பெருந்தேவி தாயார் பங்குனி உத்தர தண்ணிக்கு ராத்திரி ஒரு 11 மணிக்கு 12 மணிக்கு போகணும், அப்ப போய் சேர்த்து சேர்த்து சேவிங்கோ. பெருந்தேவி தாயார் நடுவுல கம்பீரமா இருப்பா, பக்கத்துல உபய நாச்சியமார் பயால நாச்சியார் ஆண்டாள் பட ஆண்டாள் அத்தனை பேரும் சூழ்ந்திருப்பா. அதுல பெரிய பிராட்டியார் மகாதேவி தாயார், நாம் பெரியவள், எல்லாருக்கும் நான் தான் ராணி அப்படின்னு, நான் தான் திவ்ய மகிஷி, அந்த அந்த மாதிரி நான் தான் சர்வ, எல்லாத்துக்கும் நான் தான் சொந்தவள் அப்படிங்கிற நிரூபிக்கிற மாதிரி உங்களை கம்பீரமா இருப்பா. ரகமான செய்யறது அந்த மாதிரி ரசிச்சு ரசிச்சு செய்கிறதானே அங்க போறான். அவ்வளோ கல்யாண குணங்கள் அனுபவிக்கிறான், வெறும் கல்யாண குணமா பிரம்மத்தோடு சேர்ந்து சேர்ந்து அனுபவிக்கிறோம். அதனால இந்த வசந்தது வசந்தது வசந்த கல்யாண குணங்களை நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அந்த மாதிரி நம்ம அனுபவிக்கணும், குணங்களை அனுபவிக்கிறதுக்கு தான் அங்க போறோம். மோட்சத்துல புருஷ பரமபதத்துல போய் பெருமாளையும் அவனுடைய திருக்கல்யாண குணங்களையும் அப்படி அனுபவிக்கணும், அதுவும் பாகவதால சேர்ந்து அனுபவிக்கணும். குழாங்களாய் அடியீருடன் கூடி நின்று ஆடுமின்னாரோ இல்லையோ அந்த மாதிரி சேர்ந்து அனுபவிக்கணும், அதுக்கோசரம் போறோம். ஆக என்னாச்சு இப்போ? காரணம் து தியேயான்னு சொல்லித்து பிரம்மவிதா ஆப்னோதி பரம் அப்படின்னு வாக்கியம் சொல்றது, அது மட்டுமா பிரம்மவேத பிரம்மைவ பவதி அப்படின்னு சொல்றது. பிரம்மவேத பிரம்மத்தை தெரிஞ்சின்றவன் உபாசிச்சவன் பிரம்ம மாதிரியே ஆடுவான், அதாவது அஷ்டகுணகம் 8 குணங்களை அவன் அடைந்து விடுவான், ஆயுர்போத சுரூபம் வந்துடும். அப்படின்னா அங்க வந்து சொல்றோம், அதனால இந்த மாதிரி இருக்கிறதுனால இதுதான் விசேஷம். இது சரி, இப்போ சேது இந்த பிரம்மனுக்கு இது சேதுவா இருக்கு, இது சேதுவா இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? பிராபகம் தான் அர்த்தம், அது பிராபகம்னு அர்த்தமாச்சு. அமாரி உண்மான விபதேசம், அமாரி பேத விபதேசம், அந்த மாதிரி சம்பந்த விபதேசம் 4 இருக்குதே, நாங்க 4 யுக்தி சொன்ன மாதிரியோ அதுக்கான நீ என்ன சமாதானம் சொல்லுவேன் அப்படின்றதுக்கு சுவாமி ஒரு வருட சாதாரணமா சமாதானம் சொல்லிட்டார். இவரு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், பரமாத்மா பிராபகமா இருக்கான், ரெண்டு பேரும் ஒத்துண்டோம், ரெண்டு பேரும் ஒத்துண்டது பிராபகம். பரமாத்மா அடைவிக்கிறவன், பரபிரம்மமானது அடைவிக்கிறது அப்படின்றத ரெண்டு பேருக்கும் சம்மதம் இருக்கு. ரெண்டு பேருக்கும் விரோதம் இதுல, நீ இந்த பரபிரம்மத்தை காட்டில வேற ஒண்ணு இருக்குன்னு சொல்ற, நான் இல்லைன்னு சொன்னேன், அதுக்கு நீ வந்து சொன்ன யுக்தி சேது உபதேசம் அப்படின்னு நீ சொல்ற. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, ஒரு சப்தத்துக்கு இதுதான் அர்த்தம்னு உன்னால எப்படி சொல்ல முடியும்? சில இடங்கள்ல ஒரு கரையிலேந்து இன்னொரு கரையை போய் சேர்றது இருக்குதோ இல்லையோ அது கூட சேதுன்னு பேரு, அது கூட சேதுன்னு பேரு வாஸ்தவம், அது இருக்குது, அது சில இடத்துல ஒட்டி வரும். ஆனால் எல்லா இடத்துலையும் அதுவே வரும்னு நினைச்சுக்காத, எல்லா இடத்துலையும் அதுவே வரும்னு சொல்லக்கூடாது.
ஏன் அந்த மாதிரி சொல்லக்கூடாது அப்படின்னாக்கா, சில வார்த்தைகள் இருக்கு, சில சப்தம். இந்த அவன் சொன்னான், சேதும் தீர்த்வா அப்படின்னு சொன்னான், இந்த அணையை கடந்து அணையை தாண்டி அப்படின்னு சொன்னான். அந்த இடத்துல கடந்து தாண்டி அப்படின்னு நீ அர்த்தம் பண்ணிக்கிற. ஆனால் சில இடத்துல பிரயோகம் இருக்கு. வேதாந்தம் தரதி அப்படின்னு சொன்னான். வேதாந்தம் தரதி, வேதாந்தம் தரதினாக்க வேதாந்தத்தை தாண்டான்னு அர்த்தம். அங்க தரதின்றது தீர்த்துவா, அதான் அங்க கடந்துன்னு அர்த்தம் இல்லை, தாண்டதுன்னு அர்த்தம் இல்லை, வேற என்ன அர்த்தம் அப்படின்னா வேதாந்தத்தை அடைந்து விட்டான், வேதாந்தத்தை அடைந்து விட்டான் அப்படின்னு அர்த்தம். ஒரு தாத்து, ஒரு வினைச்சொல், ஒரு கிரியாபதம், ஒரு வெர்பு, அதை சொன்னோம்னாக்க ஒரே அர்த்தம் இருக்கணும்ன்றது அவசியம் இல்லை. ஏன்னா சப்தானுசாசனத்தை பார்க்கணும், அதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கலாம். பல அர்த்தங்கள் இருக்கச்ச ஒரே அர்த்தம் ஏன் சொல்லணும்? பல அர்த்தங்கள் இருக்கச்ச ஒரே அர்த்தம் சொல்ல முடியாது. அதனால இப்ப தரதின்றது இருக்கே, வேதாந்தம் தரதி அப்படின்னாக்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வேதாந்தத்தை கடக்கிறான்னு அர்த்தம் வராது. வேதாந்தத்தை கடப்பானு அர்த்தம், வேதாந்தத்தை அடைஞ்சுட்டான்னு அர்த்தம், வேதாந்த சாஸ்திரத்தை தெரிஞ்சுட்டான் அடைஞ்சுட்டான் அப்படின்னு அர்த்தம். அதனால பிராப்தி வசனம், தரதினாக்கா பிராப்தி. அப்ப என்ன அர்த்தம்? சேதும் தீர்த்வா அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்னா சேதுவை அடைந்தான்னு அர்த்தம். அதாவது பிராபகமாயிருக்கும் பிரம்மத்தை இவன் பிராபியமாக அடைந்து விட்டான் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். இது வந்து நாங்க சொல்லல, பிரயோகங்கள் இருக்கு. இதெல்லாம் மகான்கள்லாம் என்ன பண்றாங்கனாக்க இந்த மாதிரி அவ்யாகதமான அர்த்தங்களை சொல்றா. அவ்யாகதமான ஒரு அர்த்தத்தை சொல்லச்ச அதை அப்படியே ஏத்துக்கணும். அடுத்த ஸ்லோகத்துல விளக்கமா சொல்ல போற, விளக்கமா சுவாமிய சாய்க்க போற. அதனால இந்த சேதுத்வம் மாதிரி உண்மான வியபதேசம், சேது வியபதேசம், சம்பந்த உபதேசம், பேத உபதேசங்கள்லாம் அந்தந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம அர்த்தம் பண்ணிக்கணும். அந்தந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி அர்த்தம் பண்ணிண்டாக்க எந்த விரோதமும் இதுல வரவே வராது, விரோதமே வராது. அதனால இதுதான் சித்தாந்தம். ஆக பிரம்மமே பிராபகமா இருக்கு, பிரம்மமே பிராப்தியமா இருக்கு. அது மட்டும் இல்ல, நீங்க சேத்து சேத்துன்னு சொல்றதுக்கு வெறும் இத மாதிரி இது பண்றது வேண்டாம். ஒரு கரையில இருந்து இன்னொரு கரை அடையிறதுன்னு அந்த அர்த்தம் பண்ணிக்காதீங்கோ. இந்த கரை இந்த இந்த பக்கத்தையும் அந்த பக்கத்தையும் களவாம பண்ணிட்டு இருக்கு. ஏதா சேது விதர்விஹி ஏதாம் லோகானாம் அசம்பேதாய, இந்த லோகங்களுக்கெல்லாம் அசம்பேதாய, அசம்பேதாயன்னு என்ன அர்த்தம்? களம் கலக்காம இருக்கணும், கலக்காம இருக்கணும், சேர்ந்துடக்கூடாதான். அதாவது அந்தந்த தர்மங்கள் அது அதனுடைய தர்மங்கள் அது அதுவா இருக்கும். ஏன்னா பாருங்க, ஒரு ஜலம் தீர்த்தத்தினுடைய சுபாவம் சைத்தியம், அதே அக்னியினுடைய சுபாவம் உஷ்ணம். இந்த சீதமும் உஷ்ணமும் வேற வேற, அது அக்னிக்கு தான் இருக்கும். அத மாதிரி இந்த இது இருக்கிற ஜலம் அதுக்கு சைத்தியம், அது ஜலத்துக்கு தான் இருக்கும். இது இருந்து அதுக்கு போகாது, அதுக்கு இருந்து போகாது. இல்லையே மென்தீர்த்தம் பத்தி பத்தி உடுகனால உஷ்ணம் இருக்கேன்னா அது அந்த அக்னி சம்பந்தத்தினாலதான் வந்தது. அக்னி சம்பந்தம் இல்லைன்னா பொதுவா ஜில்லுன்னு தான் இருக்கும். வெயில் காலத்துல நதி குளம் எல்லாம் போய் பாருங்க. நீங்க நதியில குளத்தெல்லாம் இறங்கினீங்கன்னு வச்சுக்கோங்கோ, அது எப்படி இருக்கும்னா வெயில் காலத்துல மத்தியான வேலை போனோம்னாக்கா ஒரு 2 மணிக்கு 3 மணிக்கு போனாக்கா மேல சூடா இருக்கும், கீழே ஜில்லுன்னு இருக்கும், ஒரே ஜலம்தான். மேல சூடா இருக்கும், அனுபவிச்சோம், எங்களை காவேரியெல்லாம் அனுபவிச்சிருக்கேன். மேல சூடா இருக்கும், கீழே மாத்திரம் கொஞ்சம் இதுவா இருக்கும், சூடா ஜில்லுன்னு இருக்கும், மேல சூடு கீழே ஜில்லுன்னு இருக்கும். மகாபாரதத்துல இத வந்து இந்த உதாரணத்தை வியாசர் சொல்றார்.
வாரணவன் தான் இருக்கு பாருங்கோ, அவன் இது பண்றாளே அரக்கு மாளிகையில குளிச்சு விட்டுறா பாருங்கோ. அப்போ மேலிருந்து வாரியா திருதராட்சணம் அழுதானோ, உள்ளுக்குள்ள சந்தோஷப்பட்டானோ, மேல இருந்து வாரியா மேல அழற மாதிரி அவன் இருக்கானா பிரதராஷ்டன், கீழே மனசு குளிர்ந்து இருந்துதான். அதுக்கு உதாரணம் இது மாதிரி வெயில் காலத்துல ஜலம் மேல சுடுகையாக்கும், கீழே குளிர்ந்து இருக்கும், அந்த மாதிரி திருதராஷ்டிரம் மனசு இருந்தது அப்படின்னு யாசூர் வந்து படித்தேன். அதனால என்ன ஆகுதுன்னாக்கா இந்த சுபாவங்கள் இருக்கு பாருங்கோ, ஜலத்துக்கு சீத்த சைத்தியம்தான் சுபாவம், அதெல்லாம் மாறக்கூடாது. அந்த காரியத்தான் இவன் பண்ணிட்டு இருக்கான் பகவான், எதையும் மாத்தாம அதாவது அதாவது ஸ்தானத்துல இருக்கணும். எம்பெருமான் கிட்ட நாம எல்லாரும் இருக்கோம், பெருமான் கிட்ட எல்லாரும் சேர்ந்து இருக்கோம், ஆனால் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் கலசறதே இல்லை. நம்ம சுபா என் சுபாவம் உங்களுக்கு வராது, உங்க சுபாவம் எனக்கு வராது, அந்த மாதிரிதான் நாம எல்லாரும் இருக்கோம். அந்த மாதிரி இருக்கிறதுனால நமக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது, எந்த ஒரு தோஷமும் வராது. அந்த மாதிரி எம்பெருமான் பார்த்துக்கிறான். அத மாதிரி சேத்துக்கு அர்த்தம், சேது சப்தத்துக்கு. ஆகவே இந்த சேத்துன்றது முதலானவைகளுக்கெல்லாம் பல அர்த்தங்கள் இருக்கு. உண்மானத்துக்கும் அதாவது அளவோட கூடினது பிரம்மம், அதுக்கும் அர்த்தம் சொல்ல போறோம். சம்பந்தத்துக்கும் அர்த்தம் சொல்ல போறோம். வேத உபதேசத்துக்கும் அர்த்தம் சொல்ல போறோம். எல்லாத்துக்குமே அர்த்தம் இருக்கு. அதனால எதை கொண்டு பார்த்தாலும் நீ சொல்ற மாதிரி பிரம்மத்தை காட்டிலும் வசந்தது ஒன்னு இருக்குன்னு சொல்ல முடியாது, வசந்தது ஒன்னு சொல்ல முடியாது. அப்படி சொன்னாக்க விரோதமாக போயிடும். சுவாமி வந்து சொல்ற குமார தேசிகன் பிராபியம் அந்நத்து அப்படின்னாக்க வியோமாதீதவாதிகளாம். அது வியோமாதீதவாதிகள்னா என்ன அர்த்தம், தஹராகாசனுக்கு பாருங்கோ, அந்த தஹராகாசத்தை காட்டிலும் நம்ம ஹதயம், ஹதயத்துக்குள்ள ஜீவன், ஜீவனுக்குள்ள தஹராகாசன், அந்த தஹராகாசத்துல பரமாத்மா இது கல்யாண குணங்கள் இருக்கு. அந்த கல்யாண குணங்களை தான் அன்வேஷணம் பண்ணணும், உபாசிக்கணும் அப்படின்னு அங்க நம்ம பாஷை இருக்கு. ஆனால் சைவாள்லாம் என்ன பண்ணான்னாக்கா தஹராகாசனான பரமாத்மாவை காட்டிலும் வேறுபட்ட வியோமாத்தி வியோமான தஹராகாசன், அதை காட்டிலும் அதீதமா இருக்கக்கூடிய சதாசிவன், அந்த சதாசிவன் தான் பரதனன், அவன் தான் வசந்தவன் ருத்ரன், அவனை தான் இங்க உபாசிக்கணும்னு அர்த்தம் பண்ணிருக்கா. அதை இப்ப கண்டனம் பண்ற, அது கூடாது, அப்படிப்பட்ட ஒரு தத்துவமே கிடையாது. அதெல்லாம் பெருமாளுடைய விபூதியில சேர்ந்ததுதான். அது பெருமாள் சிவனுக்கு கீழே இல்லை, பெருமாளுக்கீழேதான் அனைத்து ஜீவராசிகளும் இருக்கு. எம்பெருமானே பரதேவத்தை அப்படின்லாம் நிறைய இடத்துல சொல்லியிருக்குது. அதனால இந்த மாதிரி விபரீதமான கற்பனை எல்லாம் நீங்க பண்ணக்கூடாது. எது எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அது அப்படியே ஏத்துக்கோங்கோ. ஸ்ருதிகள் அது மாதிரி தான் சொல்லிருக்கு, அதனால இதுதான் சரி அப்படிங்கறத இந்த சேது சப்தத்துக்கெல்லாம் அர்த்தம்லாம் தனியா சொல்ல போற அடுத்த ஸ்லோகத்துல பொதுவாக இந்த பூர்வபக்ஷி சொன்னதுக்கு சமாதானம் பொதுவா சொல்லிவிட்டார். இந்த ஸ்லோகத்தை பாருங்கோ, சேதும் தீர்த்வேத்யதீதே பரிமிதி வச்சனாத் பிராப்ய சம்பந்திதோக்தே அன்யாதிக்ய ஸ்ருதேரபி அதிவஹனநயாத் காரணம் பிராபகம் ஸ்யாத் பிராப்யம் த்வன்யத் பவேதிதி அசத் அனபதிகே காரணே பிராப்யதோக்தே சேதுத்வாத் யுக்திரஸ்மின் அங்கீகரோத்து. சேதும் தீர்த்வா, சேதும் தீர்த்வா அப்படின்னு அவன் புருபக்ஷனுடைய யுக்தி, சேதுவை தாண்டி அணையை கடந்து, சேதுவை கடந்து பாலத்தை கடந்துன்னு அர்த்தம். அப்ப அதை கடந்து வேற ஒண்ணுத்தை அடையணும் அப்படின்னு தான் அர்த்தம். அதனால சேதுத்வ வியபதேசம் முதல் யுக்தி. அப்புறம் பரிமிதி வச்சனாத்து ஷோடசகலம் பிரம்ம சதுஷ்பாத் பிரம்ம அந்த மாதிரிலாம் இருக்கு.
இது மாதிரி அளவுடன் கூடினது, அளவுடன் கூடினது அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அளவற்ற பிராப்தியம் இங்க, அளவோட கூடின பிரம்ம இங்க. அதனால இது சோடதகல பிரம்ம வித்யான்னு ஒரு வித்யா அதுல இது சொல்லப்பட்டிருக்குது. ஆனா பரிமிதமான இருக்குது, அதனால அபரிச்சின்னமா இருக்கிறது வேற. அதே மாதிரி பிராப்திய சம்பந்திதோக்தே அமிர்தசேஷ சேது அப்படின்னு பிராப்திய சம்பந்தம் இருக்கு. பிராப்தியன்றது மோட்சம், அமிர்தம், அதுக்கு சேதுதான் பிராபகம். அது அமிர்தசிய அதான் சம்பந்தம், ஆறாவது வேற்றுமை. ஆறாவது வேற்றுமையினால பிராப்தியமா இருக்கக்கூடிய அமிர்தத்துக்கு இந்த சேது சப்தத்தினால் சொல்லப்பட்ட பிரம்மமானது பிராபகமா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கும் சம்பந்தம் சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டும் ஒண்ணுன்னு நினைச்சுக்கோங்களேன், ரெண்டும் ஒண்ணுன்னு நினைச்சுக்கோங்க. அப்போ அந்த மாதிரி பிரிச்சு சொல்ல வேண்டாம், அமிர்தசின்னு சொல்ல வேண்டாம், அமிர்தமே சேதுகுன்னு சொல்லிட்டு போயிடலாமே. அது சொல்லாம அமிர்தசே சேதுகுன்னு தான் சொல்றது. அதனால இதுவே இது இருக்குது, சம்பந்த உபதேசம் இருக்கு. அத மாதிரி வேத உபதேசம், வேதம்னா என்ன அர்த்தம், அந்நிய ஆதிக்கம், அந்யாதிக்க சுதேசி, அந்ய ஆதிக்கம். இந்த சேது சப்த வாக்கியமான பிரம்மம் அந்த பிரம்மத்தை காட்டிலும் அதிகமா ஒண்ணு இருக்கு, ஆதிக்கம் இருக்குது. அந்யம் என்னன்னா ஜெகத்காரணமா சொன்னிய நீ ஒரு பிரம்மம், அதை காட்டிலும் ஆதிக்கேன அதிகமாக ஒண்ணு சொல்லப்படுது பரதரமாக. அது என்னது, ததோ எதுத்தரதரம். அது மாதிரி சிவையேவ கேவல அக்ஷரா பரதர இப்படின்லாம் வாக்கியம் இருக்கு. அதனால பிராப்தியாந்தரம் பிராப்தியம் வேறு, அதை அந்த பிராப்தியத்தை அடைய இருக்கிறது பாருங்க அது வேறது. அதனால இந்த பிரம்மமானது கேவலம் பிராபகம்தான். அது எப்படி அப்படின்னா அதிவகன நயாத், அதிவகனம் அதி ஆதிவாயிகள் அர்ச்சிராதி கதிக்கு உபயோக அர்ச்சிராதி கதி இருக்கு, அந்த கதிக்கு யாரு நம்மளெல்லாம் நடந்து போவாளோ அந்த மாதிரி பரபிரம்மம் இருக்கு. கிட்டத்தட்ட அர்ச்சிராதி கதியில வர்ற ஆதிவாயிகள் சமமா சேர்த்துடும் இந்த பூர்வபக்ஷி பரபிரம்மத்தை பெருமாள. அத மாதிரி இந்த இடத்துல அதாவது கேவலம் நேத்தா நடந்த வழி நடத்துறவன் இப்போ அந்த இடத்த போய் சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு போறான் பாருங்கோ, அந்த மாதிரி அழுது பெருமாள் அப்படின்னு சொல்றான். காரணம் திராபகம் பிராப்தியம் தூ அந்யத்து அதே பிராப்தியமோ நீ சொல்ற பரமாத்மா இருக்கானே பெருமாள் அவனை காட்டிலும் வேறுபட்டவன் வேறு அப்படின்னு சொன்னா இது அசத், இது சத்வாதம் இல்லை, சரியான வாதம் இல்லை. ஏன் அப்படின்னா அனவதிக்கே அனவதிக்கே காரணே பிராப்தியதோக்தே இதான். ஏன்னா அங்க என்ன வாக்கியம், சத்தியம் ஞானமானந்தம் பிரம்ம அப்படின்னு இருக்கு. அதுல அனந்த சப்தம் என்ன அர்த்தம், தேசதா காலதா வஸ்துதா பரிச்சேத ராஹித்யம். ஒரு தேசத்தை இட்டோ வஸ்துவை இட்டோ காலத்தை இட்டோ இவ்வளவுதான் பிரம்மம்னு சொல்ல முடியாது. இந்த தேசத்தினுடையதான் பிரம்ம இருக்கும் சொல்ல முடியாது, இந்த வஸ்து தான் பிரம்மம் வேற வஸ்து பிரம்ம இல்லை சொல்ல முடியாது, இந்த காலத்துலதான் பிரம்மம் வேற காலத்துல பிரம்மம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி அனந்த சப்தத்துக்கு அர்த்தம் சொல்றேன், பரிச்சேதமே கிடையாது, பரிச்சேதமே கிடையாதுன்னுட்டு ஸ்பஷ்டமா அங்க சொல்றே. அதனால அதாவது காரணம் இது சர்வகாரணம், சர்வகாரணமா பிரம்ம இருக்கு. அதனாலதான் ஒரு காரணே அனவதிக்கே, அதாவது எல்லையற்ற கல்யாண குணங்கள் என்ன, எல்லையற்ற சுரூபம் என்ன, அதை உடைய காரணமா இருக்கக்கூடிய வஸ்துவோடதான் பிராப்தியத்துவம் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்ற. அப்ப என்ன அர்த்தம், எல்லையற்ற இது, இப்ப காரணம் பிரம்மன்னு சொல்லிட்டாக்க இதுக்கு பூர்வாதி இல்லை, இதான சர்வ காரணமே, அப்ப இதுக்கு காரணம் ஒண்ணு இல்லைன்னு அர்த்தம், இதுக்கு காரணம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு அர்த்தம் அது. அதே மாதிரி தேசகால வஸ்து பரிச்சேதம் ஆகித்யர் கொல்லியோ அது இருக்கிறதுனால சர்வோத்கர்ஷம்
அனைத்து காட்டிலும் உத்கிருஷ்டமா இருக்கிறது பிரம்மம்னு அர்த்தம் ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டதுனால பிராபியத்துவம் இங்க சொல்லப்பட்டிருக்கு. நீ அது இல்லைன்னு உன்னால சொல்ல முடியாது. அதனால உன் பக்ஷம் அசத்தான் அது. அதனாலதான் நீ பின்னாடி சொல்ல போறேன் அனையன சர்வகதத்துவம் ஆயாம சப்தாதித்யம் கடைசி சூத்திரம் அதெல்லாம் சொல்ல போறேன். பிரம்மை வேதகம் அமிர்தம் புரஸ்தாத் பிரம்ம பஸ்தாத் அங்க வாக்கியம். நீ ஒரு வாக்கியத்துல ஏகதேசத்தை எடுத்துட்ட, நாங்களும் எப்படி தெரியுமோ முழுக்க முழுக்க எடுத்துக்கிறோம். அங்க என்ன சொல்றக்கு, பிரம்மைவ இதம் அமிர்தம், பிரம்மந்தான் அமிர்தம். இதுதான் முன்னாடி இருந்தது, பின்னாடி இருக்க போறது பிரம்மந்தான். புரஸ்தாத் பஸ்தாத்து, முன்னாடியும் பின்னாடியும் பிரம்மந்தான் எப்பொழுதும் இருக்கு அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்றதே. அது மாதிரி ஆத்மே வேதகம் சர்வம் தேனேதம் பூர்ணம் பொருள் எல்லாமே என்ன தெரியுமா, அனந்தத்துவத்தை சொல்லியிருக்கு. தேததா காலதா வசுதா பரிச்சேதர் ஆகித்யம் இருக்கு பாருங்கோ, அது சொல்றிருக்கு. அப்படி சொல்றதுனால இதுவே காரணம், இதுவே பிராப்தியம், இதுவே பிராப்தியமா இருக்கு, இதுவே பிராபகமா இருக்கு, அவ்வளவுதான். இந்த அமிர்தசேடு சேதுகு அப்படின்றதெல்லாம் பிராபகத்துவத்தை சொல்றதுக்கோசரம், பிரம்மமானது பிராபகமா இருக்கு அதை சொல்றதுக்கோசரம் ஏழாம் ஆறாம் எட்டம் வந்தாங்க ஷஷ்டி பக்தி. மற்றபடி அதெல்லாம் வெறும் நீங்க சொல்ற மாதிரி நடக்கிறதுக்கு சொல்லவே இல்லை, அது அதுக்கு வராதது. அதனால அமிர்தமும் பிரம்மமும் ரெண்டும் ஒண்ணுதான், பிராபியமும் பிராபகமும் ரெண்டும் ஒண்ணுதான். அதனால சேது ஒண்ணாலும் அப்படிதான் சொல்லும். அதனாலதான் இங்க வந்து ஆனந்த பிரம்ம ஆத்ம ஆகாச சம்பூதா ஆனந்தமயம் ஆத்மான உபசங்காவதெல்லாம் வாக்கியிருக்கு. எல்லாமே என்னத்து சொல்றது அப்படின்னா பிராபியத்துவம் உபசங்கிரமிய அப்படின்னு இருக்கு. அடைந்து ஆத்மன ஆகாச சம்பூதா, இந்த பரமாத்மா கிட்டேன்னா ஆகாசமானது உற்பத்தி ஆச்சு. அனந்தம் பிரம்ம அப்படின்லாம் இருக்கே, எல்லாமே நாங்க சொல்ற பரமாத்மாவான சிவன் நாராயண இடத்திலேயே எல்லாம் சேர்ந்திருக்கணும். நீ சொல்ற சதாசிவன் அதுக்கெல்லாம் வரவே வராது, அந்த மாதிரி இருக்குது. இன்னொன்னு, நீ வந்து சேதுத்துவாதி என்ன இருக்கு பாருங்கோ, ஆதிசத்துவத்தினால உண்மானம், அது மாதிரி சம்பந்தம் வேதம் இவைகள்லாம் அதெல்லாம் பல வாக்கியங்கள்னால அபாதிதமான வேற அர்த்தம் இருக்கு. அதான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, சேதுன்னாக்கா கேவலம் இது உண்டு இல்லை, ஒரு பிராபகம் உண்டு சொல்ல வேண்டாம், பிராப்தி கூட உண்டு. அதான் அடுத்த ஸ்லோகத்துல சொல்ல போறேன், அதனால அந்த ஸ்லோகத்தை அதை பார்க்கலாம். ஆக இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுனால சேதுத்வா யுக்தி அஸ்மின் பகுபிகி அவிகதாம், பல பல வாக்கியங்கள் அவைகள்ல அபாதிதமானது, அவிகதாம் பாதிக்கவே படல, அவ்வளவு திருடம்மா பரமாத்மாவே பிராபகம் பரமாத்மாவே பிராப்தியம் அப்படின்ற மாதிரி சொல்ற அது மாதிரி வார்த்தைகள் வாக்கியங்கள் நிறைய இருக்கு. அதனால அதுக்கேத்த மாதிரி சேத்து உண்மானம் அதெல்லாம் எடுத்துக்கணும். விருத்தி மங்கி கரோத்து, அவிகிதமான விருத்தி, விரோதமற்ற விருத்தி அர்த்தம் அதை எடுத்துக்கணும். அப்படி எடுத்துட்டேன்னாக்கா விருத்தின்னா அர்த்த போதனம், அர்த்தத்தை சொல்றது, அத மாதிரி அர்த்தம் பண்ணிக்கணும். இங்க அதனால நீ சொல்ற மாதிரி விபரீதமா அர்த்தம் பண்ணிக்க கூடாது. ஆக வெறும் இந்த நாலு யுக்தியை வச்சுட்டு இல்லாத பொருளாதெல்லாம் கல்பிக்க கூடாது. அதனால பெருமாளே காரணம், பெருமாள் அனவதிகமா இருக்கான், எல்லையற்ற திருக்கல்யாண குணங்கள் சுரூபம் அது இது எல்லாம் அனவதிகம், அதுதான் காரணம், அதுவே பிராப்தியம், அதுவே பிராபகம். அப்படி எல்லாமே உபநிடத்தில் சொல்லிக் கொடுக்குது நமக்கு. அப்படி சொல்லிக் கொடுக்கச்ச அதை விட்டுட்டு அதை காட்டிலும் பிராப்தியம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றதெல்லாம் சரி என்ன, அதெல்லாம் சரியில்லை அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாய்க்கிறேன். ஸ்லோகம் பாருங்க, சேதும் தீர்ச்சேத்யதீதே பரிமித வசனாத் பிராப்திய சம்பந்தித்தோக்தே அன்யாதிக்ய ஸ்ருதேரபி அவிஹத அதிவஹனநயாத் காரணம் பிராபகம் சியாத்
பிராபியந்தொன்யத் பவேதிதி அசத் அனவதிக்கே காரணே பிராபியதோக்தே ஸ்வேசுத்வாத் யுக்திரஸ்மின் பகுபிரவியதாம் வர்த்திமங்கீகரோத்து. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.